உயிருக்கோ ஏதோ அனுப்பிச்சுன்னா தமிழ்நாடு காவல்துறை தான் அதுக்கு பொறுப்பு. இறுதியா போலீஸ்காரங்க ரவுடிய புடிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்புவனம் கன்னித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் பிரபல ரவுடியான குருமூர்த்தி. இவர் மேல கொலை மற்றும் நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்குகள் நிலுவையில் இருக்கு. கடந்த வருஷம் நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்குல கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்துல சிறையில அடைக்கப்பட்ட நிலையில ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு மணல் கொல்ல, கஞ்சா மற்றும் கட்ட பஞ்சாயத்து செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு கூறப்படுது. இது சம்பந்தமா போலீசாருக்கு சில பேரு ரகசிய தகவலும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவரை எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு போலீசார் தேடிட்டும் வந்தாங்க. போலீசாருக்கு என்ன பத்தி யாருப்பா தகவல் கொடுக்கறது, இருங்க உங்களை என்ன பண்ற பாருங்க, கொலை பண்ணிடுவேன்னு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் வேற அனுப்பிச்சிருக்காரு. இது போலீசாருக்கு தெரிஞ்சிடுச்சு. நேத்து நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்குல கும்பகோணம் நீதிமன்றத்துல வாரண்ட் ரீகால் செய்யறதுக்காக குருமூர்த்தி கார்ல தன்னுடைய கூட்டாளிகளோட வந்திருக்காரு. அண்ணன் யார் தெரியல, என்ன பத்தி யாருப்பா அது தகவல் கொடுக்கறது, கண்டிப்பா அவங்கள நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு அலப்பற செஞ்சுக்கிட்டே வந்திருக்காருங்க. பெரிய வாள், கத்தி இந்த மாதிரி பயங்கர ஆயுதங்களும் வச்சிருந்திருக்காரு. போலீசாருக்கு இதை பத்தி தகவல் தெரிஞ்சிடுச்சு, கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. ஆனா இவரு தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லி அவங்கள வந்து நீதிமன்றத்துக்கு வர வச்சு பிரச்சனை பண்ணி அவங்க மேல போலீசாருடைய ஃபுல் டைவர்ஷனும் போகணுன்ற மாதிரி அப்படியே மாத்தி விட்டுருக்காருங்க. அந்த சின்ன கேப்ல புர்கா போட்டுட்டு பெண் வேஷம் போட்டு நீதிமன்றத்துல இருந்து மனுஷன் எஸ்கேப் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு உதவிய காரை ஓட்டிட்டு வந்த காட்டேரி ராமு அப்படின்ற ஒரு ரவுடியையும் கைது பண்ணிருக்காங்க. குருமூர்த்தி இருக்கிற இடத்த அவரு சொல்லிட்டாரு, கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் பெண் வேஷம் போட்டுட்டு புர்கா போட்டுட்டு உக்காந்துட்டு இருந்திருக்காரு. போலீசார் அதை பார்த்ததும், தம்பி நீதானே எங்களுக்கு தெரியும்னு கைது பண்ணிட்டாங்க. குருமூர்த்தி அவங்களுடைய கூட்டாளிகளான காட்டேரி ராமு, சத்யபிரகாஷ் மூணு பேரையும் கைது பண்ணி புதுக்கோட்டை சிறையில அடைச்சிருக்காங்க. என் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு தமிழ்நாடு காவல்துறை தான் பொறுப்புன்னு இவர் ஏற்கனவே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. நல்ல வேலையா அரெஸ்ட் பண்ணாங்க, ஏன்னா அவங்க ஒரு கொலை பண்ணிருப்பாங்க, போலீசார் இப்ப ஒரு உயிரை காப்பாத்தி இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.